இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிற தேவ வார்த்தை, இயேசுவுக்கு இடமில்லை என்ற தலைப்பில் அடங்கின தேவ செய்தி. இயேசுவுக்கு இடமில்லை. கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசுவுக்கு இடமில்லை. முதலாவது, சத்திரத்திலே இடமில்லை, முன்னணியிலே கிடத்தப்பட்டார். சத்திரத்திலே இடமில்லை, முன்னணியிலே கிடத்தப்பட்டார். லூக்கா சுவிசேஷம் 2:7. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவகுமாரன் தாம் உண்டாக்கின பூமியில் வந்தபொழுது அவர் ஒரு குழந்தையாய் பிறந்து மனிதனாய் இவ்வுலகில் வாழ்வது தேவ திட்டமாய் இருந்தபடியினாலே கன்னி மரியாளுடைய வயிற்றில் உற்பத்தியாகி பிறந்தார். பிறக்கின்ற வேளை அன்று ரோம அரசன் அந்த சக்கரவர்த்தி குடிமதிப்பெழுத வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை திடீரென்று பிறப்பித்தபடியினாலே இஸ்ரவேல் நாட்டிலே பல இடங்களில் வாசமாயிருந்தவர்கள் தங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் ஜென்மஸ்தலத்திற்கு சென்று அங்கே அந்த சிட்டிசன்ஷிப்பை குடிமதிப்பை எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தபடியினால் யோசேப்பு மரியாள் ரெண்டு பேருமே தாவீதின் வம்சத்தில் வந்தவர்கள். ஆகவே இவர்கள் தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. நிறைமாத கற்பிணி மரியாளும் அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்புமாக பயணம் செய்து பெத்லகேம் சென்றடைந்தார்கள். குடிமதிப்பு எழுத பல இடங்களிலிருந்து பலர் வந்து குவிந்தபடியினாலே அங்கே அவர்களுக்கு இடம் இல்லை. சொந்த வீடு நாசரேத், ஆகவே பெத்லகேமில் எதுவும் இல்லை. பெத்லகேமிலே ஒரு ஹோட்டலில் தங்கிக் கொள்ளலாம், சத்திரத்திலே தங்கிக் கொள்ளலாம் என்று தான் சென்றார்கள். ஒவ்வொரு சத்திரம் சத்திரமாக ஏறி இறங்கும் பொழுது இடமில்லை இடமில்லை என்றே வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் வேறு வழியில்லை, பிரசவ காலம், குழந்தை பிறந்தும் விட்டது. அப்பொழுது பிறந்த குழந்தையை ஒரு முன்னணையிலே ஆடு மாடுகள் புல் சாப்பிடுகின்ற அதனுடைய தொழுவத்தினுடைய அந்த முன்னணையிலே இயேசு பிள்ளையை மரியாள் கிடத்தினாள். அல்லேலூயா. இந்த மகா பெரிய தேவகுமாரனுக்கு இந்த உலகத்திலே வந்து பிறக்க கூட, குழந்தையை படுக்க வைக்க கூட ஒரு இடம் இல்லை என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிற கிறிஸ்து பிறப்பு செய்திகளில் ஒன்றாக இருக்கின்றது. அன்பானவர்களே, சத்திரம் என்று சொல்லுவது தங்கும் இடம், தங்கும் இடம். இன்றைக்கும் இந்த உலகத்திலே அநேகர் தங்குமிடம் இல்லாதவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் தங்குமிடங்களை தந்திருப்பது மகா பெரிய பாக்கியம். அதற்காய் அடிக்கடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. சிறிய அளவிலான வீடோ பெரிய வீடோ, தனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது அல்லவா, அது எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேகர் பிளாட்ஃபார்ம்ஸில் படுத்து கிடக்கிறார்கள், ரொம்ப சங்கடமான நிலை. நான் சமீபத்தில் பாம்பே சென்றிருந்த பொழுது பஸ்ஸில் அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓவர் பிரிட்ஜுக்கு கீழாக அந்த பஸ் போகும் பொழுது அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு கீழாக அந்த பிளாட்ஃபார்மில் கண்ணாடி, இது சோப்பு, டூத் ப்ரஷ்லாம் வைக்கக்கூடிய இது, இப்படி துணிகள், ஒரு வீடு மாதிரி. திடீரென்று நான் உற்று கவனித்த பொழுது அங்கே ஒரு குடும்பம், அவர்கள் அந்த பிளாட்ஃபார்மில் படுத்து அப்படியே துணியினால் தலைவலியை மூடிக்கொண்டு படுத்து கிடக்கிறார்கள்.
அதிகாலையில் நான் அங்கே சென்றேன். பார்த்தா அங்கே அவங்க வீடே அதுதான், எல்லாம் ப்ரஷ் முதல் எல்லாமே அங்கே பப்ளிக்லேயே வச்சுருக்கு. எப்படியோ அதிகாரிகள் கொஞ்சம் கண்டு காணாமல் விட்டுருப்பார்கள் போல. ஆனால் நிலைமைகளை யோசித்து பாருங்கள், இப்படி எத்தனை எத்தனை குடும்பங்கள் தங்க ஒரு இடம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பத்திலும் பலர் வந்து செல்வதை பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைகள் முடித்து வெளியே செல்லும் பொழுது கையேந்து நிற்கிறார்கள் சிலர். அவரிடத்தில் நீங்கள் விசாரித்து பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு இங்கே தங்குமிடமே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனில், பிளாட்ஃபார்மில், எங்கேயாவது ஒரு கடை தெரு, அந்த கடைகள் மூடின பிறகு அந்த படிக்கட்டில் இப்படியே தங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஆதரவளிக்கிறவராக, எல்லாரையும் நேசிக்கிறவராக, எல்லாருக்கும் பொதுவானவராக வந்து இந்த உலகத்தில் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எல்லாரும் என்னென்றை வரலாம், எல்லாருக்கும் நான் உண்டு என்பதை வெளிப்படுத்த அவரும் இவர்களில் ஒருவரை போல சத்திரத்தில் இடமில்லை என்ற நிலையில் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு செய்தியை தருகிறது. நாம் வாழ்ந்து கொண்டே போகும் பொழுது இப்படிப்பட்ட மக்களை அடிக்கடி நினைவு கூற வேண்டும். இயேசு நமக்கும் ஆண்டவர், அவர்களுக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. எனவே இயேசுனுடைய அந்த மனம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பாருங்கள், வீடு இருக்கிறது, ஆனால் சொந்த வீடு இல்லை. வாடகை வீடுகளில் குடியிருக்கிற மக்கள், நாங்களும் ஒரு காலத்திலே வாடகை வீடுகளில் குடியிருந்ததனால் எனக்கு தெரியும். சின்ன வயதில் ரொம்ப நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அந்த வாடகை வீட்டினுடைய எஜமானர்கள் வந்து நம்முடைய வீட்டை பார்வையிடும் பொழுது அவள் பேசுகிற பேச்சுகள், நடத்துகிற முறைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்கு அவளுடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும், அவள் விரும்பின போல இருக்கணும், அப்படி சில காரியங்கள். திடீரென்று காலி பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது உடனே அலைந்து திரிந்து இன்னொரு வீடு பார்க்க வேண்டும். ஐயா, வீடு கிடைக்கல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஒரு மாதம் கூட நீட்டித்தாங்க, 15 நாட்கள் கூட நீட்டித்தாங்க, இப்படியெல்லாம் கெஞ்சணும். பல கஷ்டங்கள் உண்டு. ஒவ்வொரு வீட்டிலிருந்து அடுத்த வாடகை வீட்டுக்கு செல்லும் பொழுது பிள்ளைகளுடைய படிப்பு, பல காரியங்களில் பாதிப்புகள் உண்டாகும், பல நெருக்கங்கள் உண்டாகும். இப்படி அநேகர் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிற நற்செய்தியை சந்தோஷத்தோடு நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே இப்படிப்பட்ட மக்களையும் இயேசு நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த பாரத்தை உடையவர்களாக இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு தங்குவதற்கு என்ன இருக்கிறது, குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ சொந்த பூமியிலே, அவர் உண்டாக்கின பூமியிலே வந்தபொழுது என்ன, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அல்லேலூயா. இந்த இயேசு நமக்கு ஆறுதல் தருகிறார். இன்னைக்கு வாடகை வீட்டிலே கஷ்டப்படுகிறவங்களா இருக்கலாம், அல்லது இப்படி ஒரு வீடே குடியிருப்பே இல்லாமல் அநாதைகள் போல, வழிப்போக்கல்லை போல வாழ்கின்றவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி ஒரு ஆறுதலை, தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். இயேசு இந்த பாடுகள் எல்லாம் நம்மை போல மனிதனாக வந்து பிறந்தது முதலே அனுபவித்தார். ஆனால் உங்கள் வருத்தம் அவர் தெரியும், கஷ்டங்கள் அவருக்கு புரியும். நீங்கள் இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நன்மையான ஈவுகளை கட்டாயம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சத்திரம் என்று சொல்லும்போது சமாரியனுடைய சரித்திரத்திலே படிக்கிறோம். அவன் குத்துயிராய் கிடந்த ஒரு மனிதனை கண்டான், அவனுக்கு சில முதல் உதவிகளை செய்தான். அப்புறம் அவன் இன்னும் அவனுடைய சரீரத்திலே உள்ள காயங்கள் ஆறி குணமாக வேண்டும் என்று சொல்லி அவனை கொண்டு ஒரு சத்திரத்திலே சேர்த்தான். அந்த சத்திரம் ஹோட்டல் அல்ல, அது இந்த காலத்து ஹாஸ்பிட்டலுக்கு சமானமான ஒன்று. அங்கே அவனை பராமரிக்கின்ற ஒரு சத்திரம், அந்த சத்திரத்திலே கொண்டு சேர்த்து அதற்குரிய காசு பணங்களையும் அந்த சமாரியனை பொறுப்படுத்தி கொண்டார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சத்திரங்களை குறித்து பார்க்கும் பொழுது, அன்று இயேசு பிறந்த பொழுது சத்திரத்தில் இடமில்லை என்ற வார்த்தை வைத்து இதையும் சொல்லுகிறேன்.
இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைமுறையிலே மக்கள் படுகிற பாடுகளில் ஒன்று என்னவென்றால், ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நோய் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது, வேதனை தாங்க முடியவில்லை, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம் அவங்க அடுத்த மாதம்தான் டேட் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நிலைமைகள் எப்படி போகிறது பாருங்கள். இப்படி சத்திரத்தில் இடமில்லாத கஷ்டப்படுகின்ற பல மக்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பல காரியங்களிலே நெருக்கப்படுகிறவள் உண்டு. ஒருவேளை நீங்கள் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்திருக்கீளோ யாராவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வேதனைகள் எல்லாம் இயேசு அறிகிறார், இயேசுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் இன்றைக்கு சிலர் பாருங்கள், பிள்ளைகள் கவனிக்க முடியவில்லை அல்லது பிள்ளைகள் கவனிக்கவில்லை. ஒரு ஓல்டேஜ் ஹோமில் என்னை சேர்க்க மாட்டாங்களா என்று சொல்லி இருக்கக்கூடிய சில முதியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஓல்டேஜ் ஹோம்ஸில் இடமில்லை, இடமில்லை. ஃப்ரீ கோட்டாவில் இடமில்லை. பே பண்ணுவீர்களா, மாதாந்திரம் இவ்வளவு கொடுத்தால்தான் எங்களுக்கு கவனிக்க முடியும். அவர்களை குற்றம் சொல்ல முடியாது, கவனிக்க வேண்டும் அல்லவா. அதுவும் இப்பொழுது அரசாங்கம் பல சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு கவனிக்கணும். அதனால தான் அவர்கள் ஃபீஸ் வைக்கிறார்கள். அப்போ ஓல்டேஜ் ஹோம்ஸில் பராமரிக்கப்படுவதற்கு சத்திரத்திலே இடமில்லை என்று சொல்ல நிலையிலே, இன்றைக்கு சில முதியவர்கள் பாடுகளோடு வேதனைகளோடு வாழ்க்கையை செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெற்று வளர்த்த பிள்ளைகள், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தேன், ஆனால் அந்த பிள்ளை என்னை இன்றைக்கு பராமரிக்கவில்லையே, என்னை கவனிக்கவில்லையே என்றெல்லாம் சொல்லுகிற வேதனைகள் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட வேதனைகளோடு எந்த முதியவர்கள் இன்றைக்கு காணப்படுகிறீங்களோ, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் தனிமையின் வேதனை, உங்களுடைய பல்வேறு பல சிந்தனைகளின் வேதனை எல்லாவற்றையும் அறியக்கூடியவரும் உங்கள் இதயத்துக்கு மருந்து போடுகிறவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே தான் இயேசு அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நிறைய ஸ்கூல்ஸில் அட்மிஷன் இல்லை என்று பலர் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா நல்ல படிப்புள்ள ஸ்கூல், என் பிள்ளை அங்கே சேர வேண்டும், அங்கே போனால் நோ அட்மிஷன். அப்போ ஒரு வருஷம் சிலர் காத்திருக்கிறார்கள், சும்மா இப்படி படிச்சுட்டு இருக்கட்டும், அடுத்த இதுலையாவது அந்த காலேஜில் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குமான்னு சொல்லி. நிறைய இடங்களிலே சத்திரத்தில் இடமில்லை என்ற காரியம் வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், இந்தியன் ரயில்வேஸில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தமிழ்நாடு செக்ஷனில் நடக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு நோ சான்ஸ், சத்திரத்தில் இடமில்லை. இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இருக்கலாம், வேலை வாய்ப்புகளிலே, படிப்பு காரியங்களிலே, நான் சொன்ன இந்த சூழ்நிலைகளிலே பல்வேறு பாதிப்புகளுக்குள் இருக்கிறோம். நாம் கூட சர்ச்சாக ஒன்று கூடுகிறோம், அநேக மக்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவருக்குள் இருக்கிற சூழ்நிலை என்ன, அந்த வேதனை என்ன, அவர்கள் இருக்கிற சூழ்நிலை என்ன, நம்ம எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியாது. ஆனால் அவ்வளவு உள்ள மக்களும் நம்மோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ அப்படிப்பட்ட மக்கள் சமுதாயத்திலே வாழ்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒரு பக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மனதுருக்கம், இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, இந்த மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனிதர்களை பாராதபடி ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் ஏதோ ஒரு மனிதனை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார், அல்லது அவர் வைத்த ஏதோ ஒரு ஒழுங்கிலே கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு அதற்காகத்தான் ஏழை கோலமாக சத்திரத்தில் இடமில்லை என்ற அந்த துணியோடு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தை, அவர் பிறந்த மட்டுமல்ல கடைசி வரைக்கும் அவருக்குன்னு சொந்தமாக எதையும் வைக்கலை. உங்களுக்கு தெரியும், அவருக்கு சொந்தமாக அடக்கம் பண்ண கல்லறை கூட இல்லை. யோசேப்பு அருமத்தி ஊரானாகிய யோசேப்புடைய கல்லறையில் தான் இயேசுடைய சரீரம் வைக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அடக்கம் செய்யும் அந்த காரியத்திலும் இயேசு தான்
உண்டாக்கின பூமியிலே தனக்கென்று ஒன்றுமில்லாமல் வாழ்ந்தவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் பேதுரு சொன்னது போல பரதேசிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கை என்பது தற்காலிகம், ஒரு வழிப்பிரயாணம். கானானுக்கு செல்லுகிற வழிப்பிரயாணம், பரலோகத்துக்கு செல்லுகிற வழிப்பிரயாணம். எனவே நாமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இருப்பதை உள்ளத்தில் எடுத்து வைத்து ஏதோ இருக்கிறது என்று சொல்லாமல் நினைக்காமல் நீங்கள் கர்த்தருக்காக கர்த்தரை நோக்கி உங்கள் பயணத்தை பரதேசி என்கிற நிலையிலே தொடருவீர்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் அழைக்கும் பொழுது இதையெல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே விட்டுவிட்டு புறப்பட வேண்டும். ஆமேன். மரணத்தின் அழைப்பாக இருக்கலாம், அல்லது இயேசுவின் வருகையின் அழைப்பாக இருக்கலாம். எந்த அழைப்பு முதலில் வரும் என்று நாம் யாரும் அறியவில்லை. ஆனால் ஒரு அழைப்பு வரும் திடீரென்று. ஆகவே நாம் இந்த உலகத்தினுடைய பொருட்கள், சொத்துக்கள், சுகங்கள், பணம் இவைகளில் கட்டப்படாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இயேசு அதற்கு அடையாளமாகத்தான், இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை, தலை சாய்க்க இடமில்லை என்ற சாட்சியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார். ஆமேன். ஆகவே தேவ ஊழியர்களே, உங்களுக்கென்று இடங்களையும் நிலங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் பொருட்களையும் தேடாதவர்களாக, இயேசுவுக்காக இருப்பதையும் நான் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு, அந்த நல்ல ஒரு சுய வெறுப்பின் பிரதிஷ்டையோடு கூட இந்த காலத்திலே கர்த்தருடைய ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு, எனக்கு, என் பிற்காலத்துக்கு என்று சொல்லுகிற சிந்தனை உள்ளவர்கள் இயேசுவை பின்பற்றி இயேசுவின் சிலுவை சுமந்து ஊழியம் வெற்றியாய் செய்து கொள்ள முடியவே முடியாது. எனக்கென்று எதுவும் வேண்டாம், என் இயேசு எனக்கு போதும், என் இயேசுடைய ஊழியம் எனக்கு போதும் என்று சொல்லுகிற நல்ல ஒரு தியாக எண்ணத்தோடு கூட, அந்த பிரதிஷ்டையோடு கூட இன்றைக்கு தேவ ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்கவும் கற்றுத்தரவும் முன்மாதிரி காட்டவும் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்திரத்தில் இடமில்லை, தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிற வண்ணமாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அல்லேலூயா. தலை சாய்க்க உலகில் தலமில்லை என்று திருவாய் மலர்ந்த தேவகுமாரா, தலை சாய்க்க உலகில் தலமில்லை என்று திருவாய் மலர்ந்த தேவகுமாரா, சிலுவை தான் உமக்கு தலை சாய்க்க இடமோ, மீட்டிட வந்ததலோ, பலியாகி மீட்டிட வந்ததலோ. ஒரு விசை கூட அந்த பாட்டை பாடு, கொஞ்சம் மைக் வால்யூம் வச்சு கொடுங்க, பாடுறவங்களுக்கு பாடுங்க. பிரைஸ் சொல்லார். உலகில் தலமில்லை என்று திருவாய் மலர்ந்த தேவகுமாரா, தலை சாய்க்க உலகில் தலமில்லை என்று திருவாய் மலர்ந்த தேவகுமாரா, சிலுவை தான் உமக்கு தலை சாய்க்க இடமோ, பலியாகி மீட்டிட வந்ததலோ, பலியாகி மீட்டி வந்ததலோ. ஹல்லேலூயா. அருமையான பாட்டு. எங்களுக்காக சிலுவையில் பலியாக வேண்டுமென்றே நீர் பிறந்தபடியினால் தானோ நீர் தலை சாய்க்க இடமே இல்லை என்று வாழ்ந்து விட்டீர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, இஸ்ரவேலிலே இடமில்லை, எகிப்திலே இருந்தார். இஸ்ரவேலிலே இடமில்லை, எகிப்திலே இருந்தார். நான் வாசித்த வேத பகுதியிலே மத்தேயு 2:14, அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய், அங்கே ஏரோதின் மரணபரியந்தம் இயேசு தங்கியிருந்தார்
என்று நாம் வேதத்திலே படிக்கின்றோம். இஸ்ரவேல் என்றால் என்ன? யாக்கோபின் சந்ததியாருடைய பூமி, ஆபிரகாமின் சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமி, அதான் இஸ்ரவேல். பலஸ்தீனா, கானான், இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் நாட்டிலே அதை ஆபிரகாமுக்கு கொடுத்த, ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு குடியிருக்க இடமில்லை. எகிப்து என்கிற அந்நிய நாட்டிலே சென்று அவர் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை. இஸ்ரவேலிலே இடமில்லை, எகிப்திலே அவர் இருந்தார். இதை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்மையிலே இன்றைக்கு தான் பிறந்து வளர்ந்த நாட்டிலே குடியிருக்க வழியில்லாமல் அகதிகளாக நாடு விட்டு நாடு போகிற மக்களுடைய பரிதாபங்கள் உலக நாடுகளில், பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் மக்கள் அங்குள்ள மற்ற மக்களுடைய நெருக்கங்கள் தாங்க முடியாமல் அவர்கள் இந்திய தேசத்திற்கு, குறிப்பாய் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தார்கள். அநேகர் திரும்பி சென்று விட்டார்கள். இப்பொழுது இலங்கையில் ஓரளவு அமைதி வந்தபடியினால், ஆனால் இன்னும் அநேகர் நம்மை சுற்றி அகதிகள் முகாம்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த முகாம்களில் போய் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்பொழுது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஞாராம்பளை, கோழிவிளை அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமுக்கு வாரந்தோறும் சென்று ஊழியம் செய்து வந்தோம். மார்த்தாண்டம் சபையில் நான் இருக்கும் பொழுது அங்குள்ள விசுவாசிகளோடு மிக பரிதாபம், சங்கடம். சின்ன சின்ன குடிசைகள், ஒரு அவங்க காம்பவுண்ட் விட்டு வெளியே போகணுன்னா பெர்மிஷன் வாங்கணும், குறித்த நேரத்துக்குள்ளே உள்ளே வரணும், ரொம்ப கண்காணிப்புகள். ஏன்னா சூழ்நிலையும் அப்படியெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டார்கள். ஒரு ஊழியக்காரன் உள்ளே செல்லணும்னா பெர்மிஷன் வாங்கித்தான் போகணும். இப்படி சொந்த நாட்டில் ஒரு சின்ன அளவிலே ஒரு எளியவர்களாக இருந்திருந்தால் கூட ஒரு ஃப்ரீடம், ஒரு சுயாதீனம், சந்தோஷம், அதெல்லாம் விட்டுட்டு அந்நிய நாட்டுக்கு, பங்களாதேஷிலிருந்து அநேக மக்கள் ரோஹிங்கியாஸ் இந்தியாவில் வந்திருக்கிறார். பர்மா, மியான்மர் தேசத்திலிருந்து அநேக மக்கள் மிசோரம் மாநிலத்திற்குள் குடியிருக்கிறார்கள். இப்படி நிறைய இருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான் போன்ற தீவிரவாதம் உள்ள நாடுகளிலிருந்து, யுத்தங்கள் நடந்த நாடுகளிலிருந்தெல்லாம் அநேகர் இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற தேசங்களில் போய் வாழ்கிறார்கள். பெரிய நாடுகளில் போகும்பொழுது அவங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது, ஓரளவு நல்லா கொடுக்குறாங்க, அவங்கள அந்த நாட்டில் சிட்டிசன்ஸாகவே மாற்றிடுறாங்க. ஆனால் இந்தியாவிலெல்லாம் அந்த மாதிரி நிலைமைகள் இல்லை. ஆகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகள் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அத்தனை வேதனைகளோடு நம்மை சுற்றி இந்த தலைமுறையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளை நினைத்து நாம் ஜெபிக்கிறோமா? நம்மை சுற்றி இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவாக நாம் இருக்கின்றோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அகதிகள் முகாமில் உள்ள நம்முடைய ஊழியத்திலே சந்திக்கப்பட்ட ஒரு மகள் தான் டெல்மா. இன்றைக்கு அவள் நல்ல, அவள் சொந்த தேசத்தில் திரும்பி போய் நல்ல ஊழியத்தை இந்த ஸ்தாபனத்தின் பேரில் அவள் குடும்பமாக செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது, அதை மக்கள் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நம்மை சுற்றி வைத்திருக்கும் பொழுது அவளுக்காக பாரப்பட, அவளுக்காய் ஜெபிக்க, அவளுக்கு என்ற உதவிகளை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு அவர் ஒரு அகதியை போல சொந்த, அவர் பிறந்த இஸ்ரவேலில் வாழ முடியாமல் எகிப்திலே இருந்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த எகிப்து ஒரு காலத்திலே யோசேப்பு, ஆபிரகாமுடைய பேரனாகிய யோசேப்பு ஒரு அடிமையாக, விலைக்கு வாங்கப்பட்டவனாக கடந்து சென்ற ஒரு நாடு. அந்த எகிப்திலே வீண் பழி சாட்டப்பட்டு எகிப்தினுடைய சிறைச்சாலை கொடுமைகளை அவன் அனுபவித்தான். இப்படி கஷ்டப்பட்டு நெருக்கம் கொண்ட அதே இடத்திலே இயேசு கிறிஸ்துவும் கடந்து சென்றார். அல்லேலூயா. யோசேப்பின் ஆரம்பம் நெருக்கமாக இருந்தது. பிற்பாடு பார்வோனை அவன் சந்தித்த நாள் தொடங்கி அவனுடைய வாழ்வு எகிப்திலே சிறப்பாக இருந்தது.
அவன் ராஜனுக்கு அடுத்த நிலையில் இருந்தான். அப்பொழுது இந்த யாக்கோபின் குடும்பம் முழுவதும் எகிப்துக்குள் போனார்கள். கானானிலே பஞ்சம் என்று சொல்லி எகிப்தில் போனார்கள். அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. யோசேப்புக்கு ஆரம்பம் கஷ்டமாக இருந்தது, முடிவு மேன்மையாக இருந்தது. யாக்கோபின் வம்சமாகிய இஸ்ரவேல் எகிப்திலே சென்ற பொழுது ஆரம்பம் நன்றாயிருந்தது யோசேப்பின் பெயரால். ஆனால் போக போக கொடுமைகள் அதிகரித்து அடிமைத்தனம் மிகவும் அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அந்த இஸ்ரவேலர் மோசையின் காலத்திலே விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். ஆகவே இந்த எகிப்து என்பதே இஸ்ரவேலருடைய கண்ணோட்டத்திலே அடிமைத்தனம் உள்ள இடம், மிகுந்த உபத்திரவப்பட்ட இடம், பார்வோனுடைய கடுமையான கொடுமையை அனுபவித்த இடம். அந்த இடத்திலே இயேசு போய் வாழ்ந்தார். அல்லேலூயா. என் மக்கள் துன்பப்பட்ட இடம், என் மக்கள் ஆளோட்டிகளால் அடிபட்ட இடம், என் மக்கள் நெருக்கங்களை அனுபவித்த இடம். நானும் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழக்கூடிய 33.5 வருஷ வாழ்க்கையில் கொஞ்ச காலம் அங்கே இருக்கிறேன் என்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கஷ்டத்திலே அவரும் கூட நிற்கிறவர். நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் அவரும் சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே வந்து அனுபவித்தவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இயேசு நம் எல்லாருக்கும் ஆறுதல் தரவும் நமக்கு நன்மை செய்யவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய உள்ளத்துக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தனிப்பட்ட அனுபவ ரீதியாக நாம் படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு சிலர் அந்நிய தேசங்களில் வேலைகளுக்கு போயிருக்கிறார்கள். நம்முடையவர்கள் அதிகமாக கல்ஃபுக்கு போகிறது வழக்கம். இந்தியாவிலேருந்து கொத்தனார் வேலைக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் போன்றவர்களெல்லாம் அந்நிய தேசங்களுக்கு அதிகமாய் செல்லுகிறார்கள். நர்சஸ் மெடிக்கல் ஃபீல்டில் அதிகமாய் செல்லுகிறார்கள். இவரெல்லாம் பார்க்கும் பொழுது கல்ஃப் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த கல்ஃபில் வானுயர கட்டடங்கள் ஏராளம் இருக்கும் ஒவ்வொரு வளைகுடா நாடுகளிலும். அதை கட்டினது மேக்சிமம் இங்கே உள்ள ஆட்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஆரம்பத்திலே இவர்களை மதிப்பாய் வைத்து எல்லாம் செய்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து போக மீதியைத்தான் அந்நிய நாட்டுக்காரனுக்கு கொடுக்கணும். ஒன்று சொல்ல முடியாது. அவங்க வளர்ந்து வருகிறார்கள், அவன் நாட்டுக்காரனுக்கு அவன் கொடுத்தாகணும். அப்போது நெருக்கங்கள் நிறைய வருகிறது, நெருக்கங்கள் நிறைய வருகிறது. இப்படி பல நெருக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அந்நிய நாடுகளில் சென்று இயேசு உங்கள் பாடுகளை அறிகிறார். இன்னும் சில இடத்துல போனால், மலேசியா பக்கம்லாம் போயாச்சுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது பாருங்கள், இந்தியன் பாஸ்போர்ட்டுன்னு சொன்ன உடனே என்ன என்கொயரி பண்ணுறான், திருடனை குடைஞ்ச மாதிரி குடையிறான் நம்மளை. எனக்கு அப்போல்லாம் விவரம் தெரியாது. பிறகுதான் தெரியும், அங்கே நிறைய மக்கள் வாழ்கிறார்கள், ஆனால் அதில் ஒரு சிலர் இந்த கடத்தல் இதுகளில் உள்ளவர்கள் ஆனதுனால அப்படி ஒரு பேர் உண்டாயிற்று. அப்போ நல்லவர்கள் போனாலும் இப்படி தான் சந்தேக கண்ணில் பார்க்குறாங்க. இதே மாதிரி சில தேசங்களில் சில பாடுகள், பிரச்சனைகள். நீங்கள் தவறு செய்ததுனால அல்ல, யாரோ ஒருவர் தவறு செய்ததுனால அந்த தேசத்தில் இந்த தேசத்துக்காரன் மதிப்பற்றவனாக இருக்கிறான், சந்தேகப்படத்தக்கவனாக இருக்கிறான். அப்போ வேலைக்காக, வாழ்க்கைக்காக அங்கே போகும் பொழுது, படிப்புக்காக அங்கே போகும் பொழுது அங்கே நடத்தப்படுகிற அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. ரொம்ப நெருக்கங்கள். உக்ரைனில் யுத்தம் வந்த பொழுது நம்முடைய பிள்ளைகள் அநேகர் அங்கே படித்து கொண்டிருந்தார்கள். அப்போ பாருங்கள், அவர்கள் எப்படியாவது வீடு வந்து விட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். அங்கே ஒரு ட்ரெயின் விடுவோம் போங்க, இங்கே ஒரு பஸ் நிற்கும் போங்க, அலைக்கழிக்கப்பட்டு. அதில் கூட ட்ரெயினில் போனால், ட்ரெயின் வந்து நின்னாச்சு, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உக்ரைனியன்ஸ் ஏறுங்க, சொந்த நாட்டுக்காரன் ஏறு, ஏன்னா நாளைக்கு பாம்பு போட போகிறான் ரஷ்யாக்காரன் அந்த பட்டணத்தில். அதனால் அதுக்கு முன்னாடி அங்கேருந்து பட்டணத்துலேருந்து எல்லாரையும் வெக்கேட் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெயின் எப்போமாவது வருது, வந்தால் முதல்ல யார் தான் ஏறணும், அவன் நாட்டுக்காரன் தான் ஏறணும். அது போக மீதி இடம் இருந்தால் வெளிநாட்டிலேருந்து வந்தவன் ஏறு. அலைக்கழிக்கப்பட்டு இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் அயல் நாடுகளில் வாழுகின்ற மக்கள் நீங்கள் இருக்கலாம். உங்களை பற்றி சொந்த நாட்டில் உள்ளவர்கள் நினைக்கிறதெல்லாம், நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி போன உடனே ஏதோ வானத்துக்கு மேலே இருக்கிறீங்கன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. எல்லா விஷயத்திலும் ஏதோ நீங்கள் மேகத்துக்கு மேலே இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், அங்குள்ள வெயில் கொடுமையும் பனி கொடுமையும் பல்வேறு இந்த மாதிரி நான் சொன்ன கஷ்டங்களும் வேதனைகளும். இயேசு உங்களை புரிந்து கொள்ளுகிறார். சில வேளைகளில் இப்படி கஷ்டப்பட்டு உழைத்து டிசம்பர் மாதத்திலே
வீட்டில் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலான்னு நினைக்கும் பொழுது வந்தால் இங்கே பல பிரச்சனை வந்துடும். அவசியம் இல்லாத பிரச்சனைகள், உரிமை பிரச்சனைகள், எனக்கு கொண்டு வந்தான் அவனுக்கு கொண்டு வரல, அப்படி பண்ணா இப்படி பண்ணா, வந்த இடத்துலையும் ஒரு சந்தோஷம் இல்லை, இப்படியெல்லாம் பல்வேறு வேதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் உங்களுடைய வேதனைகளை எல்லாம் புரிந்து கொள்வதில்லை, ஆனால் ஆண்டவர் இயேசு இதையெல்லாம் பர்சனலாக அனுபவித்தார். அந்த எகிப்தில் போய் அந்நிய நாட்டில் போய் குடியிருந்து அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரி, மூன்றாவதாக, யூதேயாவிலே இடம் இல்லை, நாசரேத்தில் வளர்ந்தார். நான் முதல்ல என்ன சொன்னேன், சத்திரத்தில், சத்திரத்திலே இடமில்லை, முன்னணியிலே கிடத்தப்பட்டார். ரெண்டாவது, அந்த இஸ்ரவேல் என்று சொல்லுகிற தேசத்திலே, இஸ்ரவேலிலே இடம் இல்லை, எகிப்திலே அந்நிய நாட்டிலே இருந்தார். அப்புறம் நான் வாசித்த அந்த மத்தேயு 2 வாசித்தோம், கடைசி 2 ஆகிலும், அதாவது திரும்ப இந்த ஏரோது மறிச்சு போயிட்டான், அதனால் திரும்ப இனி இஸ்ரவேலுக்குள் வரலாம் என்று யோசேப்பும் தீர்மானித்தார். அப்பொழுது ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது யோசேப்பு சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. இப்பொழுது இவர் இஸ்ரவேலுக்குள் வந்து விட்டார். நாசரேத்து இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறது தான், கலிலேயா, யூதேயா எல்லாம் இஸ்ரவேலுக்கு உட்பட்டது தான். அப்போ இஸ்ரவேலுக்குள் வந்து விட்டார், ஆனால் யூதேயாவில் போய் வாழ முடியவில்லை. ஆகவே விலகி போய் கலிலேயாவிலே உள்ள நாசரேத்து என்ற ஊரிலே வாழ்ந்தார். அதான் நான் சொன்னேன், யூதேயாவிலே இடம் இல்லை, நாசரேத்திலே வளர்ந்தார். அல்லேலூயா. இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ் என்று வைத்துக் கொள்வோம், மாநிலங்கள், இந்த மாநிலத்திலே வாழ வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் சில இடங்களில் அனுமதி இல்லை. கடந்த நாட்களிலே நாம் மிசோரம் மாநிலத்திலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு பெருமுயற்சி எடுத்து வருகிறோம். ஒரு ஊழியர் குடும்பம் மிஷனரியாய் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அங்கு நமக்கு தெரிந்த எல்லாரிடத்திலும் சொல்லி வீடு தேடினால் வீடு கொடுக்க மாட்டார்கள். மிசோரத்திலே பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள். அப்போ ஊழியத்திற்கு என்று சொன்னால், இங்கே எங்களுக்கு ஊழியமெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எல்லா ஊழியமும் இருக்கு. மிஷனரியாக ஒருவர் வருகிறார், ஐயா ஒரு வீடு கொடுங்கள் என்று கேட்டால், நாங்களே மிஷினரிகள் அனுப்புகிறோம், நீங்கள் இங்கே ஒன்றும் வர வேண்டாம். ஆனால் அவர்கள் வேதவசனத்தின் சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவங்களிலும் இல்லை, பெரும்பாலானோர் இல்லை, பேர்கிறிஸ்துவ அனுபவத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி வாசலை அடைத்திருக்கிறார்கள். இந்தியனாக இருந்தாலும் மிசோரத்துக்குள்ளே போகணும்னா பெர்மிஷன் வேணும், நீ வேணால் போயிட்டு வா, தங்கக்கூடாது, துரத்துகிறார்கள். இப்பொழுது அந்த ஊழியருக்கு பல முயற்சிகள் நாம் செய்து, சரி இனி ஒன்று செய்வோம், அசாம் மாநிலத்தில் பார்டரில் இருக்கக்கூடிய சில்சார் என்கிற இடத்துலே ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கு. அசாம் எல்லைக்குள் குடியிருந்து கொண்டு அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, நாள்தோறும் மிசோரத்துக்குள்ளே போய் வரலாம், அப்படி ஊழியத்தை செய்வோம். அங்கே போய் கர்த்தர் திறக்கிற வாசல் வழியாய் டெய்லி போய் வந்து ஊழியத்தை செய்து, ஒன்றில் மிசோரத்திலிருந்து எழும்பக்கூடிய மிஷினரிகளை பரிசுத்தாவிக்குள் நடத்தி, சத்தியத்துக்குள் நடத்தி அவர்களே ஊழியர்களாக அனுப்புவோம். அல்லது அடுத்த கட்டத்திலே தேவன் இதே ஊழியர் உள்ளே போகிறதுக்கு வழியை திறப்பாரா என்று ஒரு முடிவெடுத்து இப்பொழுது சில்சார் என்கிற இடத்திலே வீடு பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலைமைகள் எப்படி போகிறது பார்த்தீங்களா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அசாம் கவர்மெண்ட் திடீர்னு சொன்னார்கள், வெளிமாநிலத்துக்கு வந்தவரெல்லாம் வெளியேற வேண்டும் என்று சொல்லி. அசாமுக்குள்ளே இருக்கணும்னா நீ ஒரு குடியுரிமை பெற வேண்டும் என்று. இப்படி நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் சில ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கிறது, இப்படி நிறைய இருக்கிறது. ஸோ இதிலே கர்த்தருடைய ஊழியத்தின் விஷயத்திலும் வேலை வாய்ப்புகளின் விஷயத்திலும் மாறி மாறி போக பல சிரமங்கள். தமிழ்நாட்டை பாருங்கள், எத்தனையோ வட இந்திய பல மாநிலங்களில் உள்ளவர்கள் இங்கே வந்து ஊழியம் செய்கிறார்கள், இங்கே தங்கியிருக்கிறார்கள், திறந்த வாசலாக இருக்கிறது. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் இப்படி இல்லை. இப்படிப்பட்ட துன்பங்கள் அனுபவிக்கிற அநேக மக்கள் உண்டு. இன்றைக்கு நாமும் ஊழிய பாதையிலே அப்படி ஒரு நெருக்கத்தை அனுபவித்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பர்களே, அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபொழுது
அவர் பறக்கும் பொழுதே பேரன்ன யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. அதைத்தான் சாஸ்திரிகள் உடனே நேரம் எங்க போனா எருசலேமு போனாருக்கு. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னா எங்க தான் இருக்கணும் அவரு? எருசலேம் தான் தலைநகரம், அங்கே இருக்க வேண்டும். தேடி போனார்கள். ஆனா பாருங்க, இயேசு அவர் வளர்ந்த 30வது வயதில் நடந்த ஒரு சம்பவம். அவர் எங்கே இருந்து வருகிறார்? யூதருக்கு ராஜா ஊழியத்தை தொடங்க போகிறார். ஞானஸ்நானம் பெற வந்தபொழுது எருசலேமிலிருந்து வரவில்லை, பெத்லகேமிலிருந்து வரவில்லை, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்தார். அல்லேலூயா. பொதுவாக ஒரு பழமொழி உண்டு அன்றைய இஸ்ரவேலிலே, நாசரேத்திலிருந்து நன்மை வருமா, அப்படி பெயர் பெற்ற இடமாக்கும் நாசரேத். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது, அப்படி பெயர் பெற்ற ஒரு கிராமம் அல்லது பட்டணம். அங்கே இயேசு வாழ்ந்தார், வளர்ந்தார் 30 வருடங்கள். அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் ஊழியத்திற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்படி இயேசுடைய பிறப்பின் பேக்ரவுண்ட் அவ்வளவும் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஏன் இப்படி வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் இரட்சகராக அவர் பிறந்தபடியினாலே எல்லாம் அவர் அனுபவித்தார், எல்லாம் அவர் அனுபவித்தார். உங்களுக்கு தெரியும், அந்த நாத்தான்வேல் அவனிடத்திலே பிலிப்பு போய் சொன்ன பொழுது, நாங்கள் மேசியாவை கண்டோம் சொன்னோடனே, அவர் நசரேயனாகிய இயேசு அப்படின்னோடனே அவன் சொல்றான், நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அவர் யூதனாகிய இயேசுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எருசலேமியனாகிய இயேசு, பெத்லகேமியனான இயேசுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நசரேயனாகிய இயேசுன்னு சொல்றியே, நாத்தான்வேலால நம்ப முடியல. ஆனால் அவன் கண்களை கர்த்தர் திறந்தார், அவன் இயேசுவை மெசியா என்று கண்டு சீஷனாக மாறினான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இயேசு வந்தார். நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள்? சில இடங்களில் சிலர் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறார். இந்த ஊர்க்காரனா, அந்த மாவட்டக்காரனா, இவங்கிட்ட நெருங்காத பொல்லாதவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவார்கள். கல்யாண பேச்சு பேசும் பொழுது அந்த ஊருன்னு சொன்னோன்னா, ஐயோ அந்த மண்ணிலிருந்து எடுக்க வேண்டாம் அப்படின்றார். இப்படியெல்லாம் சில முத்திரை குத்தப்பட்ட இடங்களும் பட்டணங்களும் மாவட்டங்களும் மாநிலங்களும் இருக்கிறதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வளர்ந்து வருகிறவர்களுக்கு இயேசு அவங்களை நேசிக்கிறார், உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாலும் உங்களை ஆண்டவர் உயர்த்த வேண்டிய நேரம் உயர்த்துவார். அல்லேலூயா. நாசரேத்து ஊர்க்காரரா, நாசரேத்து ஊர்க்காரனா அப்படித்தான் சொன்னார்கள். சரி, சொந்த ஊர்ல போய் ஊழியம் செய்யலான்னா ஒருத்தனை நம்ப மாட்டான், அங்க அற்புதமே நடத்த முடியலையா, அப்படியும் சொல்லி இருக்கு பைபிள்ல. எப்படி பாருங்க, அந்த நாசரேத் ஊர் ஒரு இருதய கடினம் பிடித்த ஊரா இருக்குது. சொந்த மக்களே கல்லறியக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது நாசரேத். அங்கத்தான் இயேசு கிறிஸ்து வளர்ந்து வந்தார். அல்லேலூயா. சில நினைக்கிறார்கள், நான்லாம் ஒரு பட்டணத்துல இருந்திருந்தேன்னா எப்படி வந்திருப்பேன் அப்படி சொல்லி நினைப்பார்கள். ஆனா அப்படியெல்லாம் வந்தவர்களை அல்ல, இப்படி வந்தவர்களை பயன்படுத்த இயேசு விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்க எந்த நிலையில் பிறந்து வளர்ந்து வந்தீர்கள் என்பது விஷயம் அல்ல. இயேசு அதுக்காகத்தான் நாசரேத்திலே 30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அப்படி செய்தார். உங்களுக்கு தெரியும், மோவாபிய தேசம் சாபம் பிடித்த தேசம். அங்கே இருந்து ஒரு ரூத்து இஸ்ரவேல் நாட்டுக்குள் வந்தாள். அவளை பலர் என்ன சொல்ல, வைராக்கியம் பிடித்த யூதர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, எங்க ஆண்டவர் சபிச்ச இடத்திலிருந்து வந்திருக்கா இவர், சபிக்கப்பட்டவள் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவளுக்கு ஒரு போவாசை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. போவாசை மட்டுமல்ல, அந்த போவாஸ் ரூத்தினுடைய வம்ச வழியில் தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அல்லேலூயா. அப்போ சாபம் பிடித்த ஒரு தேசத்திலிருந்து வந்தாள், நியாயமா இஸ்ரவேலில் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையில் தான் வந்தாள். ஆனால் அவளையும் நேசித்து அவளை தன்னுடைய முற்பாட்டி வரிசையிலே இயேசு ஆக்கி வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல ராகாப், அவளுடைய பேரே என்னது, ராகாப் என்னும் வேசி. ஏன் அப்படி பேர் வந்துச்சோ தெரியல. அப்படி அது ஒரு கெட்ட பெயர் அல்லது கேட்ட பெயர், இதெல்லாம் பெயர் கேட்ட ஆளுன்னு சொல்லுவார். எப்படியோ ஒரு பயங்கரம், எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். அந்த பட்டணத்திலிருந்து உள்ள ராகாப் அவ வந்து இஸ்ரவேலோடு சேர்ந்தாள். அல்லேலூயா. அவளையும் ரூத்தை போல மேன்மைப்படுத்தி மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரத்தில்
இயேசுடைய வம்சாவளி பட்டியலில் அவ பேரும் இருக்குது. அமேன். அந்த ராகாபும் இயேசுடைய முற்பாட்டிகளில் ஒருத்தியாக இருக்கிறாள். இதான் இயேசு கிறிஸ்துடைய குணத்தை நமக்கு தெரிவிக்கிறது. தேவனுடைய அந்த ரட்சிப்பின் அந்த வாசல் திறந்திருப்பதை நமக்கு அழகாக காட்டுகிறது. எந்த ஊர் என்கிற வித்தியாசம் அவர் பார்க்கறது இல்லை. ஊருக்கு முத்திரை என்ன, சாபமா? உனக்கு முத்திரை என்ன, வேசியா? ஒன்றையுமே இயேசு கிறிஸ்து பார்க்கிறது இல்லை. நீ எந்த ஒரு கெட்ட நிலையில் அகப்பட்டிருந்தாலும், எந்த ஒரு முத்திரை குத்தப்பட்ட, பழி சாட்டப்பட்ட, தலை தூக்க முடியாத ஒரு வாழ்விலே நீ இருந்தாலும், நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்காகவே இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்த நற்செய்தி இப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மக்களுக்கு தான் மிகவும் புரியக்கூடிய அழகான நற்செய்தி. அல்லேலூயா. இப்படி ஒருவர் உலகத்தில் பிறந்ததே இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. ஆமென். ஏழைகளை நேசிக்கிறவர், எளியோருக்கு திடனானவர். மனிதன் தள்ளினானா, இயேசு உன்னை சேர்த்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். சொந்த குடும்பம் உன்னை வெறுக்கிறதா, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். கைப்பிடித்து, நீ நம்பிக்கையோடு கைப்பிடித்து வந்த கணவன் போ என்று விரட்டி விட்டானா, நீ கவலைப்பட்டு கலங்காதே, இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைகள் கவனிக்கலையா, இயேசு உன்னை பராமரிக்க அறிந்திருக்கிறார். ஆமேன். ஒரு எலியா தீர்க்க தரிசிக்கு காகங்களை கொண்டு சாப்பாடு கொடுத்தார். ஏழை சாரிபாத் விதவையை ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்தார். அந்த மகன் சோர்ந்து படுத்திருந்த பொழுது பரலோகத்திலிருந்து தூதன் கையிலேயே சாப்பாடு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. என்ன பெரிய தேவன் அவர். அவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய உயர்வுக்கு ஊர் பெயர் தடையா இருக்குதா? சில இடத்துல ஜாதி தடையா இருக்கு, ஆனாலே பெயரை கூட மாத்துறாங்க. உன்னுடைய மதம், நீ கிறிஸ்தவனா இருப்பது உடைய பல காரியங்களுக்கு தடையா இருக்கிறது. ஜாதி, மதம், இனம், மொழி, தமிழ் பேசுகிறதுனால சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். இவைகளினால் மக்கள் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய பொல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். பொல்லாத ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுவை நம்பு. இயேசு உனக்காகவே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசானவன் பிரிவினைக்காரன், பிரித்து ஒன்று கொன்று அடியுங்கள், மோதுங்கள் என்று அழிக்கிறவன், நான் பெரியவன், நீ சிறியவன் என்று அடிமைப்படுத்த வருகிறவன், அப்படி மக்களை ஆக்கி வைக்கிறவன். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர். அல்லேலூயா. அனைவருக்காக அவர் பிறந்தார். அனைவருக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அனைவருக்காகவும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அவரை தச்சனின் மகன் என்றும், நாசரேத்து ஊரான் என்றும் எல்லாம் சொன்னாலும், அந்த நாசரேத்து ஊரிலிருந்து தான் ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்து உலக இரட்சகராக பிதாவானவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பக்தர்கள் பாடுவார்கள், எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே. அல்லேலூயா. பழைய பாட்டு சரணங்கள் மறந்து விட்டது. ஆனா நசரேயன் என்பது இஸ்ரவேலிலே ஒரு வெறுக்கப்பட்ட, நம்பத்தகாத ஒரு இடம் என்கிற பெயர். ஆனால் நமக்கோ நசரேனாகிய இயேசு மகிமையானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக யோவான் சுவிசேஷகர் சொன்ன ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. இங்கே யோவான் என்ன சொல்லுகிறார், பரலோகத்திலேயே இருந்து விடவில்லை, அவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அவர் சத்திரத்திலே இடமில்லை, ஆனால் முன்னணியிலே கடத்தப்பட்டார். இஸ்ரவேலிலே இடமில்லை, எகிப்திலே அவர் தங்கினார். யூதேயாவிலே இடமில்லை, நாசரேத்தில் அவர் வளர்ந்தார். எருசலேமிலிருந்து புறப்பட்டு வரவில்லை, நாசரேத்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்தார். யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பரலோகத்தில் இடமில்லை, பூமிக்கு வந்தார்னு சொல்ல முடியாது. அதனால தான் கொஞ்சம் ரைமிங்கை மாற்றிக்கிட்டேன். பரலோகத்திலேயே இருக்கவில்லை, இருந்து விடவில்லை, அவர் எங்கே வந்தார்? பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவானவர் கூட தன் குமாரனை இந்த 33.5 வருடம் இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து அனுப்பி வைத்தார். ஆமேன். பரலோகத்தின் பரம்பொருளாக, திருத்துவத்தில் நடுநாயகமாக, அகிலத்தையும் தமது வார்த்தையினால் வழிநடத்துகிறவராக, வல்லமையுள்ள வார்த்தையாக ஆதி முதலே இருந்த அவர், அந்த வார்த்தை மாம்சமாகி 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே, மாம்ச உலகத்திலே மண்ணின் மனிதர்களைப் போல மனிதர்கள் ஒருவராக வாழ வேண்டும் என்று அன்பு பிதாவே அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த முன்னணியிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த பலி. அல்லேலூயா. சிலுவையில் பலியானார், ஆனால் முன்னணியில் கடத்தப்பட்ட பொழுதே அவர் பலி பொருளாகத்தான் பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆமேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே சுகமாக இருந்திருக்கலாம். அவருடைய கம்ஃபர்ட்டை விட்டு, அவருடைய வசதிகளை விட்டு அவர் நமக்காக இறங்கி வந்து தியாகத்தை அனுபவித்தார். பரலோகத்திலிருந்து ஒருவர் வந்து பூமியிலே வாழ முடியுமா என்பதை நாம் பரலோகத்து போகும்பொழுது சரியாக புரிந்து கொள்வோம். அல்லேலூயா. அது வரைக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வசனங்களின் மூலமாக நாம் அறிகிறோம், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எல்லா விஷயத்திலும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிச்சயமாய். இங்கே இரவு பகல் உண்டு, அங்கே எப்பொழுதுமே வெளிச்சம். இங்கே மரணம் உண்டு, அங்கே மரணமே இல்லை. இங்கே தூக்கம் தேவை, அங்கே தூக்கமே வேண்டாம். வியாதி இல்லை, வயதாகுதல் என்பது இல்லை. இப்படி நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அங்கே கிடையாது. தூசி இல்லை, பொல்யூஷன் இல்லை, கெட்டு போகிறது கொஞ்சம் ஒரு பொருளை வாங்கி வச்சா சில கெட்டு போயிடும், அங்கே ஒன்றுமே அப்படி கிடையாது. எல்லாம் ஃப்ரெஷ் தான், ஜீவ விருஷங்கள். அல்லேலூயா. தண்ணீர் அவ்வளவு சுத்தம், ஜீவ நதி, எல்லாமே மகிமை. அதுக்கு மேலே பாவமே இல்லை, அநீதி அக்கிரமம் அசுத்தம் எதுக்கும் அங்கே இடமே கிடையாது. அல்லேலூயா. துன்மார்க்கன் அங்கே கிடையவே கிடையாது, பாவி அங்கே கிடையவே கிடையாது. என்ன அழகு, என்ன சமாதானம், என்ன மகிழ்ச்சி, என்ன மேன்மை. அல்லேலூயா. அதுதான் அந்த பரலோகத்தில் மகிமையின் சிங்காசனத்தில் பிதாவின் மடியில் இருந்தவர் இறங்கி வந்து முன்னணியில் படுத்திருக்கிறார். என்ன தியாகம். அல்லேலூயா. அந்த இயேசுவை பின்பற்றுகிற நாம் இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக, பிறரின் நன்மைக்காக நம்மை தியாகம் செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு நமக்கு கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தவன் வந்து புடுங்கி நான் வாழணும், அவன் கிறிஸ்தவனே அல்ல. நான் பிறருக்கு பகிர்ந்தளித்து வாழணும், அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தன்மைகள் நம்மில் உருவாகணும். அதான் கிறிஸ்து மயமாகிறது. நமக்குள் கிறிஸ்து வாழணும், வெளிப்படணும். கிறிஸ்துவனுடைய தன்மைகள் நம்மில் உருவாக வேண்டும். தியாகத்தை அனுபவிக்கணும். இயேசுடைய ஊழியத்திற்காகவும், இயேசுடைய நற்செய்திக்காகவும், சாட்சியாய் வாழ்வதற்காகவும் சில காரியங்களை அனுபவிக்கணும்னு தோணுது. ஆனால் நம்ம பார்க்குறோம், இதை நான் அனுபவித்தால் அது எனக்கு தகுதியாய் இராது. என்னை உலகம் தேவ பிள்ளை என்று பார்க்கிறது, விசுவாசின்னு பார்க்குது. எனக்கு இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, பண வசதியும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நான் இதை அனுபவித்தால் அது நான் தேவ பிள்ளை என்ற சாட்சிக்கு தகுதியாய் இராது. அல்லேலூயா. அப்ப அங்கே இந்த தியாகத்தை நீங்க செய்யணும். பரலோகம் துறந்து பூலோகம் வந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இந்த ஒரு சின்ன தியாகத்தை கூட செய்யலைன்னா நாம் என்ன அவரை பின்பற்றுகிறோம் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அதே போலதான் பல காரியங்களில் நம்மை தியாகம் செய்வோம். அதனால் நாம் ஒன்றும் குறைந்து போக மாட்டோம். இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த பலன்களை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தியாகத்தின் வழி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே நான் நிறுத்துகிறேன். பரலோக மகிமைகளையும் மேன்மைகளையும்
தேவனுக்கு சமமானவர் என்கிறதையும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் துறந்து இதோ இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி இந்த உலகத்திலே பாலகனாக வந்து பிறந்தார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் கேட்ட வார்த்தைகளை ஒருவிசை நாம் சிந்தித்து நாம் தேவனோடு கூட பேசி ஒரு பலனை பெற்றவர்களாய் ஒரு புதுப்பித்தலை பெற்றவர்களாய் இயேசு நம்மிடத்தில் விரும்புகிற இந்த நல்ல மாற்றங்களை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு எழும்பி செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடுங்கள் ஜெப நிலைமையில். ஹாலேலூயா. இன்ப பரலோகம் துறந்தவர் துன்பம் சகித்திட வந்தவர் இன்ப பரலோகம் துறந்தவர் துன்பம் சகித்திட வந்தவர் பாவ மனிதரை மீட்கவே பலியாகவே பிறந்தார் பாவ மனிதரை மீட்கவே பலியாகவே பிறந்தார் சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபியவர் பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர்ந்து தீத்தா சந்தோஷ விண்ணொளியே பூலோக மேன்மை தேடாதவர் பேரும் புகழும் நாடாதவர் பூலோக மேன்மை பாடும் பொழுது தியானத்தோடு பாடுங்கள். அந்த முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்த இயேசு அந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி சொல்லுகிற சத்தியத்தை தியானித்து பாடுங்கள். என் ஆத்ம இரட்சகரே ஒன்றானமை தேவன் இயேசுவே என் ஆத்ம இரட்சகரே சந்தோஷ விண்ணொளியே ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர் அண்ணல் எளிமாயாய் வாழ்ந்தவர் ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர் அண்ணல் எளிமாயாய் வாழ்ந்தவர் எம்மை தம்மை போல மாற்றிடும் இயேசுவை பின்பற்று. இந்த வார்த்தையை ரெண்டு மூன்று முறை பாடி தியானித்து ஜெபிப்போம். என்னை தம்மை போல மாற்றிடும் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்னை தம்மை போல மாற்றிடும் இயேசுவை பின்பற்றுவேன் சொல்லுங்க. என்னை தம்மை போல மாற்றிடும் இயேசுவை பின்பற்றுவேன் மறுபடியும் சொல்லுவோம் என்னை தம்மை போல மாற்றிடும் அப்படியே பாடுங்க. அப்பா என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே உங்க பிறப்பின் நற்செய்தியில் உங்க அந்த ஆழமான நோக்கத்தை நாங்கள் பார்த்த பொழுது இடமில்லை இடமில்லை. ஓ எத்தனை வித்தியாசங்களை அனுபவித்தீர் எத்தனையாய் வெறுத்து தள்ளப்பட்டது போல இருந்தீர் இதெல்லாம் அனுபவித்து எல்லாரையும் அணைத்து கொள்ள ரட்சிப்பின் அதிபதியாக உயர்த்தப்பட்டீர். எத்தனை மகிமை எத்தனை மகிமை. ஓ ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக ஆமென். வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிற மகத்துவராக இன்று வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்களும் இந்த வழியை பின்பற்ற நீங்க பூமியில எப்படி வாழ்ந்தீங்களோ அந்த அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்ற எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யும். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் வைத்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஆமீன் கிரியை செய்வதாக. ஆடம்பர வாழ்வுகளை வெறுத்து விடுங்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்களே நீங்கள் ஏரோதை பின்பற்றுகிறவர்களா இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? ஏரோது ஆடம்பர பிரிய ஆனால் இயேசுவோ
எளிமையாக வாழ்ந்தவர், எளிமையாக வாழ்ந்தவர். ஹல்லேலூயா. ஏரோதின் ராஜ்யம் நிற்கவில்லை, இயேசுவின் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிற்கிறது, என்றென்றைக்கும் நிற்கிறது. நீ நல்ல வழியை தெரிந்து கொள். உலக ஆடம்பரத்தை விட்டுவிடு மகளே, உலக ஆடம்பர மோகத்தை விட்டுவிடு மகனே. ஹல்லேலூயா. பதவிகளையும் பட்டங்களையும் உலகத்தினுடைய உயர்வுகளையும் மேன்மைகளை தேடி 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 அதற்காக பல வாசல்களில் காத்து கிடக்கிற நீ இன்றைக்கு இயேசுவின் பாதத்திலே வா. இயேசு உன்னை உயர்த்துவா, அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கி இருப்பதை தெரிந்து கொள். ஏற்ற காலத்திலே இயேசு தமது திட்டத்தை உன்னிலே நிறைவேற்றுவார். அவசரப்படாதே. எகிப்தில் இருக்கிற நாட்கள் எகிப்திலே இரு, அதை விட்டு ஓட நினைக்காதே. ஆமென். கலிலேயா நாசரேத்தில் இருக்க வேண்டிய காலம் அங்கேயே தரித்திரு, அங்கேயே காத்திரு. கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவா. ஹல்லேலூயா. என்றைக்கும் நீ கலிலேயாவிலே கட்டப்பட்டு கடக்க போகிறதில்லை. நீ யூதயாவிலே, கலிலேயாவிலே, சமாரியாவிலே, ஆமென், பூமியின் கடைசி பரியந்தம், ஆமென், உன்னை தேவன் பயன்படுத்த சித்தமாகவே இருக்கிறார். இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றுவோம், இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படியே அனாதைகளாக, ஆமென், வாழ இடமற்றவர்களாக, வீடு இல்லாதவர்களாக, ஒரு அனாதை சாலையில் கூட இடம் கிடைக்காதவர்களாக, இல்லை இல்லை என்ற வார்த்தையை கேட்டு நொந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். அவர்களுக்காய் மனம், ஆமென், பாரப்படுகிறவர்களாய் மாறுவோம். உதவி செய்கிறவர்களாக மாறுவோம். ஆமென். விரும்பின படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்கல, விரும்பின வேலை கிடைக்கல, விரும்பின கம்பெனியில வாய்ப்பு கிடைக்கல. எத்தனை எத்தனையோ சங்கடங்களோடு நீ இந்த கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். மகனே, மகளே, இயேசு உனக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள. நீ இயேசுவை பின்பற்று, இயேசுவின் வழியில் நட. இயேசுடைய இந்த அடிச்சுவடுகளை நீ மனதில் ஏற்று பின்பற்றுவாயாக. ஹல்லேலூயா. அந்நியனை போல, அடிமையை போல, ஏதோ தப்பு செய்தவனை போல நீ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அந்நிய தேசத்திலே, உன் வேலை ஸ்தலத்திலே, ஜாதி மத இன மொழி வித்தியாசத்தினால் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? இயேசுவை நோக்கி பார். இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை நீயும் வாழ தெரிந்து கொள். நிச்சயம் ஒரு நாள் இவர்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் துறந்து பூலோகம் வந்த கர்த்தர் அல்லவோ? இன்றைக்கு நீ எதை துறக்க வேண்டும் என்று, நீ எதை விட்டுவிட்டு இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ இதை விட்டு, ஆமென், எனக்காக செயல்படு என்று சொல்லுகிறாரா? இந்த வேலையை விட்டுவிட்டு எனக்காக நீ முழு நேரம் ஊழியத்தை செய் என்று சொல்லுகிறாரா? கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கேட்ட தேவ பிள்ளையே, கிறிஸ்து உனக்குள் எதை விரும்புகிறாரோ அதை நிறைவேற்ற ஒப்புக்கொடு, அதை நிறைவேற்ற உன் இதயம் திறந்து அவர் பாதத்தில் உன்னை அர்ப்பணித்து விடு. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற ஒன்றை பிறருக்கு கொடு என்று சொல்லுகிறாரா? உனக்கு இருக்கிற இதை விட்டு கொடு என்று சொல்லுகிறாரா? உன் சகோதரனுக்கு விட்டு கொடு என்று சொல்லுகிறாரா? அல்லது கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்து கொடுன்னு சொல்லுகிறாரா? விட்டு கொடுக்க ஆயத்தமாயிரு, அர்ப்பணிக்க ஆயத்தமாயிரு. அப்பா, நான் வாழ்வதே உமது கிருபையினால். நீங்க எதை கேட்டாலும் தர நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் உமக்காக வாழ்வேன், உம் சித்தத்தை நிறைவேற்ற வாழ்வேன். சொல்லும், நான் கேட்கிறேன். அனுப்பும், நான் போகிறேன். கட்டளையிடும், கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. உலாக்கபா சாந்து நாரியாலபா சாந்தாராபா ரக்கபாராஷி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்பு சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, நாளை தினம் ஒரு மணி நேரமாவது குடும்பமாக கர்த்தர் பாதத்திலே காத்திருங்கள், காத்திருங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இயேசுவின் பிறப்பின் செய்தியினால் நிரப்பப்பட்டவர்களாய், அவரை பின்பற்றி வாழ்வேன் என்ற அர்ப்பணிப்புடையவர்களாய் கூடியிருந்து பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள்,
ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியான பாதையில் உங்களை தூக்கி நிறுத்துவார், தூக்கி நிறுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். அன்பின் பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை அன்று பெத்லகேமிலே சத்திரத்திலே இடமில்லை என்று சொல்லி ஒரு தொழுவத்தின் முன்னணியிலே கிடத்த நீர் சித்தமாக இருந்தீர். அவருடைய புவி வாழ்க்கை முழுவதும் அப்படிப்பட்ட பாதையாகவே இருந்தது. அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு என்ற பெயரில் எத்தனை ஆடம்பரங்கள், எத்தனை வீண் செலவுகள், எத்தனை அலங்காரம் என்ற பெயரில் அலங்கோலங்கள், இதையெல்லாம் நாங்களும் போய் செய்து கொண்டு இராதபடி எல்லாருடைய உள்ளத்திலும் எங்கள் பிள்ளைகள் பின் சந்ததிகளுடைய உள்ளங்களிலும் உணர்வை தந்து, கடைசி காலம் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சுவிசேஷ வாசல்கள் அடைபட்டு வருகிறது, உபத்திரவங்களும் நெருக்கங்களும் ஊழியங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது, அழிவுகள், பயங்கரங்கள், கொள்ளை நோய்களின் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் உணர்ந்து கர்த்தர் பாதத்திலே அமருகிறவர்களாக எல்லா உள்ளங்களிலும் அந்த உணர்வை இப்பொழுது தாரும் ஆண்டவரே. நாளை தினம் நிச்சயமாக எல்லாருக்கும் நேரம் உண்டு, ஒரு மணி நேரமாகிலும் குடும்பமாய் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க, தரித்திருக்க, உம்மோடு மனம் விட்டு பேச, தங்களில் மனம் விட்டு பேச, நல்ல தீர்மானங்கள் எடுத்து முன் செல்ல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாளைக்கு பண்டிகை என்று சொல்லி இன்றைக்கு ராத்திரி எல்லாம் பலர் நடந்து கொள்ளுகிற முறைகளை நினைத்து வேதனையோடு ஜெபிக்கிறோம். குடியும் பலவிதமான காரியங்களும் பயங்கரங்களும் எல்லாவற்றையும் மாற்றி தீமை அகற்றி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எங்கள் மத்தியிலே எங்கள் தேசத்திலே கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மக்களுக்கு பூர்ண பாதுகாவலும் கிருபையும் அருளி செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமேன்.